ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு செடி வந்து பார்த்துக்கிருக்கீங்க. அது வந்து ஒரு செடி கிடையாது, சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்போதுமே ஒரு இயற்கையான ஒரு விஷயத்துக்கு வந்து, அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆண்டவன் வந்து இயற்கையாகவே ஒரு சொல்யூஷனை வந்து படைச்சிருப்பார், கண்டிப்பாக படைச்சிருப்பாரு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் மெடிஷன், மாத்திரை, மருந்து அப்படின்னு வந்து நிறைய ஆகி போயிருச்சு. இப்போ மெடிஷன், மாத்திரை, மருந்து எல்லாமே ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு. அதனால் வந்து தற்காலிகமாக ஒரு நோயை வந்து குணப்படுத்த முடியும், ஆனால் அதனால் கண்டிப்பாக பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சொல்லுவாங்க பக்க விளைவு இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக இப்போ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு மாத்திரை மருந்துக்கு வந்து பக்க விளைவுகள் பின்காலத்தில் வந்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இயற்கையாக கிடைக்கிற ஒரு பொருளுக்கு வந்து, இயற்கையான ஒரு விஷயத்துக்கு வந்து எப்போதுமே பக்க விளைவே இருக்காது. அப்படி இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிற செடியை தான் இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த செடி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ செடி இது யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. எவ்வளோ ரொம்ப அப்படிங்கிறத வந்து நீங்கள் எத்தனை வேணால் அடிக்கிக்கோங்க பக்கத்தில், ஏன்னா அந்த அளவுக்கு நல்லது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதழ்களை, ஆவாரம்பூடைய இந்த இதழ்களை எடுத்து சும்மா வெறும் வாயிலே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, 10 நாள் கண்டினியூவாக சாப்பிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய சுகர் எவ்வளோ இருந்தாலும் அப்படியே வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆய்வில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி அதெல்லாம் கிடையாது. நம்ம சாதாரணமாக ரோட் சைடு போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட செடிகள் வந்து இருக்கும். இந்த ஆவாரம்பூ செடிகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்ம தான் ஃப்ரீயாக கொடுத்தாலே அதுக்கு அதோடைய மகத்துவம், அதோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்படி வந்து பழக்கப்படுத்திட்டாங்க நம்மளை. ஸோ இந்த பூ வந்து ஃப்ரீயாக, அதாவது ரோட்டு ஓரத்தில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அங்கே பாருங்கள், இல்லை அந்த தூரத்தில் பாருங்கள். ஸோ மஞ்சள் கலர் பூ வந்து இதில் வந்து பூத்திருக்கும். ஸோ அவ்வளவு நல்லது. ஆனால் வேல்யூ, இதோடய வேல்யூ வந்து யாருக்குமே தெரிய மாட்டேது. ஏன்னா ஃப்ரீயாக கிடைச்சாலே அதோடைய அருமை வந்து தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்து வாங்கினாதான் அதோடய அருமை தெரியும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அது உண்மை தான். இது வந்து ரோட் சைடில் இருக்கிறதுனால இதோடைய மகத்துவம் தெரிய மாட்டேது. இது மாதிரி கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட செடி இருக்குது. சரி, இது வந்து ஒரு இதழ், இதோடைய குணம் வந்து சொல்லிட்டேன். இப்போ இந்த தண்டு, இந்த செடி இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை வந்து அரைச்சி அரைச்சி அதில் ஒரு நுரை மாதிரி வரும். அந்த நுரையை வந்து தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா உடம்பு சூடு வந்து அப்படியே வந்து உடம்பு சூடு வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. சில பேர் வந்து உடம்பு சூட்டில் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி போகணும் அப்படின்னா தலையில் என்ன தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அதை விட இது வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். அது மட்டும் கிடையாது, தலைமுடி வந்து நல்லா வளர்கிறதுக்கும், தலைமுடி பொடுகு அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு வந்து இந்த இலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இலையாக வந்து இருக்கும். அது மாதிரி இந்த ஆவாரம் பூ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ யாராவது இனிமேல் போனீங்க அப்படின்னா, ரோட் சைடில் இந்த மாதிரி பூவை பார்த்தீங்க, ஆவாரம் பூவை பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அதை எடுத்து சும்மா இந்த இதழை எடுத்து சாப்பிட்டா போதும். சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை காய வச்சு டீயில் போட்டு குடித்தா அது இன்னும் நல்லது. ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. இயற்கையாகவே பெரண்டை வந்து நான் காட்டுறேன், அது வந்து ஒரு இயற்கையாக கிடைக்கிறது, ஏகப்பட்ட இடங்களில் வந்து கிடைக்கும் பெரண்டை. ஸோ அது வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு வந்து ஜாயின் ஆகிறது, எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து பெரண்டை வந்து நல்லது. ஸோ அது மாதிரி வந்து ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து இயற்கையாக கிடைக்கிற ஒரு மூலிகையிலே இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நன்றி.